நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன். உங்களுடன் நான் தனுஷியா ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வீடுகளில் சிகிச்சை பெறும் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை 61,800 அதிகரிப்பு. கொரோனா முதல் அலையிலிருந்து இதுவரை சுமார் 12,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம், கொழும்பு மற்றும் குருநகல் மாவட்டங்களில் காற்றில் தூசு துகள்களின் செறிவு அதிகரிப்பு. ஏமன் உள்நாட்டு போரில் வான்வழி தாக்குதல்களில் 18,000 மக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 10,689 அதிகரித்துள்ளது. மேலும் 185 கோவிட் மரணங்கள் நேற்று முன்தினம் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவர்களில் 140 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்பதுடன் 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்ட 44 பேர் அடங்குகின்றனர். இதனிடையே நேற்று 2,917 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் நாட்டில் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 4,74,780 அதிகரித்துள்ளது. நேற்று மேலும் 1,691 கொரோனா நோயாளர்கள் குணமடைந்துள்ளனர். இதன் அடிப்படையில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 3,89,969 அதிகரித்துள்ளது. இதேவேளை நாட்டின் சனத்தொகையில் 40% இரண்டு தடுப்பூசிகளும் ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது. 60% ஒரு தடுப்பூசி ஏனும் ஏற்றப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைவாக நாட்டின் முழு சனத்தொகையில் சுமார் 50% எவ்வித இடையூறுகளுமின்றி தடுப்பூசிகளை வழங்க முடிந்ததாக அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் இதுவரை ஒரு தடுப்பூசியை ஏனும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் தடுப்பூசிகளை செலுத்துவது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை தொழில்நுட்ப குழுவின் அனுமதி கிடைத்தவுடன் சிறுவர்களுக்கான கொரோனா தடுப்பூசிகளை ஏற்றுவதற்கான இயலுமை ஏற்படும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். கடந்த நாட்களில் 61,843 கொரோனா நோயாளர்கள் வீட்டிலிருந்து சிகிச்சை பெற்றதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 719 பேர் மாத்திரமே வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டதாக அமைச்சின் மருத்துவ சேவைகள் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் அயந்தி கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார். 14,239 பேர் தொடர்ந்து வீடுகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சிகிச்சைகளும் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுவதாக அவர் கூறினார். நோய் அறிகுறிகள் மற்றும் அவர்களின் தங்குமிட சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே வீட்டிலிருந்து சிகிச்சை பெறுவதற்கான அனுமதி வழங்கப்படுவதாக டாக்டர் அயந்தி கருணாரத்ன தெரிவித்துள்ளார். கொரோனா முதல் அலையிலிருந்து இதுவரை தொழில் தொடர்பில் சுமார் 12,000 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இந்த முறைப்பாடுகளில் 90% தீர்வு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் இதற்கு இணையாக பார்க்கும் பொழுது கொரோனா 3 அலையில் இந்த எண்ணிக்கையை விட குறைவான முறைப்பாடுகளை கிடைத்துள்ளதாக தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். கொரோனா 3 அலையின் ஆரம்பம் முதல் பல நிறுவனங்கள் தொழிற்சங்கங்களின் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் சுமார் 15 பேர் சேவைகளிலிருந்து நீக்கப்பட்டதாக தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். தொழில் சட்டத்திற்கு அமைவாக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். நாட்டின் 3 மாவட்டங்களின் வளிமண்டலத்தில் காற்றில் தூசு துகள்களின் செறிவு அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், கொழும்பு மற்றும் குருநகல் மாவட்டங்களில் இவ்வாறு தூசு துகள்களின் செறிவு அதிகரித்துள்ளதாக நிறுவகத்தின் சிரேஷ்ட புவி சரிதவியல் நிபுணர் சரத் பிரேமசரி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பயணக்கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள போதிலும் வாகனங்கள் பயணிப்பதால் தூசு துகள்களின் செறிவு குறைவடையவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குருநகலில் இந்நாட்களில் வீதி அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
புத்தளம் முந்தல் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உடப்பு ஆண்டிமுனை கிராமத்தில் உள்ள வண்ணான் குளத்தை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். உடப்பு ஆண்டிமுனை கிராமத்தில் உள்ள இந்த குளத்தை சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அன்றாட தேவைக்காக பாவித்துள்ளனர். ஆனால் கடந்த பல வருட காலமாக கவனிப்பாரற்று குளம் கிடப்பதாக மக்கள் அங்கலாய்க்கின்றனர். இக்குளத்தின் அருகில் குப்பைகள் கொட்டப்படுவதனால் சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதுடன் அப்பகுதியில் வாழ முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இக்குளத்தை புனரமைத்து தரும் பட்சத்தில் இப்பகுதியில் உள்ள மக்களால் சிறு தோட்ட பயிற்சியை மேற்கொள்ள முடியும் என கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். ஆகவே இந்த குளத்தை புனரமைத்து தருவதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இடங்கள்லாம் எல்லா இடமும் தோன்றாங்க, நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம், தோண்டி தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் மிஞ்சி குளிச்சோம், நாங்கள் உடுப்பு கழுவுனோம், எல்லா வசதியும் செஞ்சோம், இப்போ எதுவுமே செய்யலை இல்லை, எல்லாம் மூடி மூடி ஒன்றும் செய்யலை. எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வண்ணாங்குளத்தை தோண்டி தாங்க. நாங்கள் விவசாயம் ஒன்று செய்கிறோம், அந்த விவசாயத்துக்கு தண்ணி எடுக்க முந்தியெல்லாம் நாங்கள் இதை தண்ணி எடுத்தோம், இப்போ அந்த தண்ணி எடுக்க முடியல, எல்லாருமே இப்போ குளத்தை போடுறாங்க. நாங்கள் விவசாயம் செய்கிறோம் தான், செய்கிறதால தண்ணி வார்த்தாலும் ஒன்றும் செய்யாது, மரங்கள்லாம் கொண்டு அங்கே நாட்டி வைக்க புழுங்கி. இது தொடர்பாக ஆராய்ச்சி கட்டு பிரதேச சபை தலைவரிடம் நாம் வினவினோம். அக்குளத்தை மக்கள் எல்லோரும் புனரமைத்து தரும் அது கேட்டிருக்கின்றார்கள். அதற்கான நிதி திரட்டுவதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரமும் நாங்கள் அதுக்கான ஒரு சிரமதான பணியை மேற்கொண்டு அதை துப்புரவு செய்திருக்கின்றோம். எதிர்காலத்தில் அதை நன்றாக புனரமைத்து மக்கள் அங்கு சென்று பொழுதுபோக்கு கழிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து சிறு விவசாயங்களுக்கு செய்யக்கூடிய மக்களுக்கு சிறு தொழில்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அதில் ஏற்படுத்தி கொடுப்புக்கான வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து. ஏமன் உள்நாட்டுப் போரில் வான்வெளி தாக்குதலில் மாத்திரம் 18,000 மக்கள் உயிரிழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஏமனில் ஜனாதிபதி தலைமையிலான அரசு படைகளுக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடந்த 2015 முதல் மோதல் நடைபெற்று வருகிறது. இந்த உள்நாட்டுப் போரில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஈரான் ஆதரிக்கின்றது. இதேவேளை ஏமன் அரசு படைகளுக்கு ஆதரவாக சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகள் வான்வெளி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த உள்நாட்டு போர் காரணமாக ஏமனில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஏமனில் நாள்தோறும் சுமார் 10 வான்வெளி தாக்குதல்கள் நடப்பதாகவும் 2015 மார்ச் மாதம் முதல் 23,000 வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஐநா மனிதுரிமைகள் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் உள்நாட்டு போரில் இதுவரை 200,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் வறுமை, பசி மற்றும் அடிப்படை வசதியின்மையினால் மாத்திரம் 100,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐநா மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. பிரித்தானிய தலைநகர் லண்டன் பல்பொருள் அங்காடி நிலையங்களில் பால், குடிநீர் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் அபிவிருத்தியடைந்த நாடான பிரித்தானியாவிலேயே இவ்வாறான பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பிரெக்ஸிட் கூட்டமைப்பிலிருந்து பிரித்தானியா விலகியதால் விநியோகித்தல் சங்கிலி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனா பரவலால் உலக நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே அங்கு உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஓரிடத்திலிருந்து மற்றொரு பகுதிக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதில் பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:25 மணித்தி ஆளுகையில். இந்தியாவின் நாளாக அமைய உங்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.